ஜெயா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். குருவே சரணம் நிகழ்ச்சியில் தற்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கக்கூடிய சித்தர் சுரைக்காய் சித்தர்னு பேர். இந்த மகான் வந்து ஆந்திராவில் புத்தூருக்கு பக்கத்தில் நாராயணவனம் அப்படிங்கிற கிராமத்தில் இவருடைய சமாதி அமைந்திருக்கிறது. இந்த சமாதியில் மங்காத்தா அப்படிங்கிற பேரில், மங்கம்மாங்கிற பேரில் இவருடைய சீடர் ஒருத்தரோட சமாதியும் காணப்படுகிறது. 1930 இந்த பெண்மணி சமாதி ஆகியிருக்க. எந்த அளவுக்கு பழமையானவர் சுரைக்காய் சித்தர் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன தகவல் சொல்லணுன்னா, இந்த பகுதிகளில் இவர் பேரை வச்சு நாட்டுப்புற பாடல்கள் உண்டாம். இந்த நாட்டுப்புற பாடல்களில் இவரை பற்றி நிறைய தகவல்கள் சொல்லுவாங்களாம். இது இன்றைக்கும் இருக்குது. இவரோட சமாதி பார்த்தோம், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே தன்னுடைய அன்பர்களுக்கு தகவல் சொல்லி ஒரு இடத்த சுத்தம் பண்ணி சொல்லியிருக்கார். சமாதி ஆக போகிற சமயத்தில் இந்த இடத்துக்கு வந்துட்டார். சென்னையிலேருந்து சென்னைக்கு வந்துட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கார். வந்துட்டு, எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குது, எனக்கு தண்ணி கொண்டு வா, நிறைய தண்ணி வேணும் அப்படின்ட்டுருக்கார். ஒரு மிகப்பெரிய தவளை, இந்த காலத்தில் பார்ப்போம்லே, மிகப்பெரிய தவலையில் சமையலுக்கு பயன்படுத்தும் அந்த தவலையில் தண்ணி கொடுத்து வைக்கிறாங்க. அந்த தவலையில் இருக்கிற தண்ணீர் முழுக்க காலி பண்ணுறார் சுரைக்காய் சித்தர். என்னோடய உடம்பு ரொம்ப வெப்பமாக இருக்குது, உடம்பு வெப்பமாக இருக்குது, எனக்கு உடனே தண்ணியை கொடுத்து என் தலையில் ஊற்றுங்க அப்படிங்கிறார். கிணத்துலேருந்து ஜிலுஜிலுப்பான தண்ணி, ஒரு 150 குடம் பாருங்கள், எத்தனை குடம், 150 குடம் ஜலத்தை கொண்டு வந்து சுவாமிகள் மேலே ஊற்றுகிறார்களாம். அதன் பிறகு சுவாமிகள் சொல்கிறார், விடக்கு பார்க்க உட்காந்துட்டு தேங்காய் உடைச்சி வை, எனக்கு கற்பூரத்தை காட்டு அப்படிங்கிறார். புருஷோத்தமன்கிற ஒரு அன்பர் சுவாமிகளுக்கு வேண்டப்பட்டவர். அவர் தான் பக்கத்தில் இருக்க, நிறைய அன்பர்கள் இருக்காங்க, அவர் தான் இந்த ஜலத்தெல்லாம் கொண்டு வந்தது, சுவாமிகளுக்கு உட்காத்தி வச்சு தேங்காய் உடைச்சி அவருக்கு கற்பூரம் காண்பித்து அதன் பிறகு சுவாமிகள் அமர்ந்த நிலையில் சித்தியாகிறார். அதன் பிறகுதான் சுவாமிகளை உட்காத்தி வச்சு மேலே கோவில்லாம் கட்டினதெல்லாம் அதன் பிறகு. இந்த கடைசியில் சுவாமிகள் சித்தியாகும்போது அந்த புருஷோத்தமன் பக்கத்தில் இருக்காரியா, அவர் மேலே சாஞ்சுண்டு சுவாமிகள் சித்தியானாராம். இப்பேற்பட்ட பேர் இந்த புருஷோத்தமனுக்கு. இந்த மகான் அவர் தோளில் சாஞ்சு சித்தியாகிறாராம். அதன் பிறகு இம்முறையாக என்னென்ன பண்ணணுமோ எல்லாவற்றையும் செய்தார்களாம். இன்றைக்கும் இங்கே நடக்கிற வழிபாடுகளில் அமாவாசை, பௌர்ணமி, இந்த நாட்களில் திரளான அன்பர்கள் வருகிறார்கள். சுவாமிகள் தன்னோட காலத்தில் எத்தனையோ பேரை காப்பாற்றியிருக்கார். நமது கர்ம வினைகள் போகணும் அப்படின்னா இவங்களைத்தான் வணங்கணும், குருமார்களை வணங்கணும். நம்ம கர்ம வினைகள் ஒழியணும், அதுதான் நம்ம அத்தனை பேரோட பிரார்த்தனையாக இருக்கணும். ஏன்னா நம்ம எத்தனை கெடுதல்களை அனுபவிக்கணுமோ, எத்தனை விரும்பத்தகாத சம்பவங்களை பார்க்கணுமோ நமக்கு தெரியாது. அவையெல்லாம் அகலணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், குருமார்களை பற்றி கொள்ளணும். சுரைக்காய் சித்தர் போன்ற, சுரைக்காய் சுவாமிகள் போன்ற மகான்களை பற்றி கொண்டால்தான் கர்ம வினைகள் அகலும். சுவாமிகள் ஒரு முறை இருக்கிற போது நடுராத்திரி 12:30 தன்னோட அன்பர்களை கூப்பிட்டு சொல்கிறாராம், டேய் பக்கத்தில் ஒரு குளம் இருக்குது, அந்த குளத்துக்கு போ, ஒரு பொம்பளை தற்கொலை பண்ணிக்க போகிறா, சீக்கிரம் போய் அவளை காப்பாற்று அப்படிங்கிற. பாருங்கள், அந்த பொம்பளைக்கு தற்கொலை பண்ணிக்கிறது விதியாக இருந்தாலுமே காப்பாற்றப்பட வேண்டும் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. இந்த அன்பர்கள் ஓடி போகிறாங்க, ராத்திரியில் விளக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. போனால் பக்கத்தில் இருக்கிற ஒரு குளத்தில் யாருமே இல்லை, ஓடி வந்து சொல்கிறாங்க, சுவாமிகளே யாருமே இல்லை, டேய் அந்த குளம் இல்லைடா இந்த குளம் அப்படின்னு இன்னொரு குளத்தை சொல்கிற. இந்த அன்பர்கள் அத்தனை பேரும் ஓடிப்போகிறார்கள். அப்போ குளத்தில் ஒரு பெண்மணியாகப்பட்டவள் இறங்கி அதன் ஆழப்பகுதிக்கு சென்று தன்னை தற்கொலை செய்து கொள்வதற்காக முயன்று கொண்டிருக்கிறாள். இவங்கள்லாம் போய் குளத்தில் குதித்து அந்த பெண்மணியை கூட்டின்னு வந்து, என்னம்மா ஏன் இந்த நடு ராத்திரியில் தற்கொலைக்கு முயற்சி பண்ணுறேன்னு கேட்டவுடனே, எனக்கு இருக்கிற வியாதி காரணமாக, இந்த வியாதி போகவே இல்லை, என்னோடய உயிரை மாய்த்து கொண்டால்தான் இந்த வியாதி போகணும், நான் தற்கொலை பண்ணிக்க வந்தேன் அப்படின்னு அந்த பெண்மணி சொல்கிறாள். சுவாமிகள்கிட்ட கூட்டின்னு வந்து அந்த வியாதியையும் சுவாமிகள் அகற்றினாராம். அப்படின்னா என்ன அர்த்தம், நமக்கு வரக்கூடிய வியாதிகள்
நமக்கு வரக்கூடிய துயரங்கள் இவை அனைத்தையும் அகற்றக்கூடிய தன்மை அந்த அருள் யாருக்கு இருக்குது அப்படின்னா மகான்களுக்கு மட்டும்தான் இருக்குது. அதனால தான் திருவடி சரணம்னு இந்த குருமார்களை சரண் புக வேண்டும். இந்த குருமார்கள் தான் நமக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு. பாரத தேசத்தில் எத்தனையோ பல்லாயிரக்கணக்கான மகான்கள் பல ஊர்களில் பல கிராமங்களில் சமாதி கொண்டிருக்கிறார்கள். அவர்களையெல்லாம் தேடி 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 போய் நம்ம தரிசனம் பண்ணணும். இந்த மகானது சந்நிதியில் அமர்ந்து கொண்டு அந்த மகானது திருநாமத்தை சொல்லியபடி நமது மனதை அந்த மகானிடம் ஒப்படைக்க வேண்டும். அப்போத்தான் கர்ம வின குறையும். நம்ம பணக்காரனாகிறதெல்லாம் அப்புறம், முதல்ல கர்ம வின குறையணும். நமக்கு கஷ்டங்கள் வரக்கூடாது. அந்த நிலையை அருள வல்லவர்கள் மகான்கள். அந்த வகையில் சுரைக்காட்சித்தரை வணங்கி அந்த மகானது பரிபூர்ணமான அருளை நாம் அனைவரும் பெறுவோம். நாளைய குருவே சரணத்தில் நம்ம தரிசனம் பண்ண போகிற மகான், இவர் பேரே வித்தியாசமாக இருக்கும். என்ன பேர் தெரியுமா? போடா சித்தர்ன்ற பேர். போடா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, போடா, அந்த போடா, போடா சித்தர்ன்ற பேர். இவருக்கு இன்னொரு பேர் சிவசாமி சித்தர்ன்ற பேர். இந்த மகானுடைய சமாதி எங்கே இருக்குன்னா காஞ்சிபுரத்தில். நாளைய நிகழ்ச்சியில் போடா சித்தரை தரிசிக்கலாம். நன்றி, வணக்கம்.